இன்றைக்கி நாம் டுவெல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அனிமேஷனில் வந்து எக்ஸாகரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் எக்ஸாக்ரேஷன் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு நார்மல் நடக்கிற ஆக்ஷனை வந்து அதிகப்படுத்தி காமிக்கிறது பெருதாக எக்ஸாகிரேஷன் சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த சீனில் வந்து ஒரு கேரக்டர் வந்து அழுகிற மாதிரி காட்டியிருக்காங்க இப்போ அழுகிற மாதிரி காட்டும்போது நார்மலாக கண்ணில் வந்து தண்ணி வர மாதிரியே காட்டியிருக்கலாம் அப்படி காட்டாமல் இப்போ வந்து அதிகமாக இப்போ கண்ணில் தண்ணி வந்து இப்போ அதிகமாக போகிற மாதிரி காட்டியிருக்காங்க பார்த்தி எதிர்த்து எக்ஸாகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த சீனில் வந்து இப்போ இந்த டாமண்ட் ஜெரி கேரக்டர் வந்து ஒரு க ஒரு எதையோ பார்க்குது அதை பார்க்கும்போது கண் வந்து இப்போ இப்படி வெளியே போகும்போது எக்ஸா எக்ஸ்ட்ரா காட்டுறாங்க பார்த்தீங்களா கண்ணை வந்து இப்போ அதிகப்படுத்தி காட்டுறாங்க பார்த்திங்களா இதுதான் எக்ஸாக்ரேஷன்னு சொல்லுவாங்க இது ஃபேஸில் நடக்கிற ஆக்ஷன் இதெல்லாம் அதிகப்படுத்தி காட்டுறதுக்கு பேர் தான் மோஸ்ட்லி எக்ஸாக்ரேஷன் யூஸ் பண்ணுவாங்க இதுவும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போது இந்த சீனில் வந்து இப்போ இந்த சீனில் வந்து ஒரு கேரக்டர் வந்து இது குடிச்சுட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து கீழே போகும்போது அதோடய ஹெட்டு அதாவது கழுத்தை மட்டும் மேலே தெரியற மாதிரி காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இது தான் எக்ஸாக்ரேஷன் சொல்லுவாங்க ஸோ எக்ஸாகிரேஷன் வந்து ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட்டாக அட்ராக்ட் பண்ணுறக்காக தான் நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்குறக்காக தான் எக்ஸாக்ரேசனை யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் அனிமேஷன் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டோடு ஒரு பார்ப்பாங்க